நாட்டின் 75வது சுதந்திர தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் எளிமையான முறையில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு பிரிவினருக்கு அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெறும் நிகழ்ச்சியில் சபாநாயகர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலாளர், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சுதந்திர தின விழா உரையாற்றினார். புதுச்சேரி மாநிலத்தை மீண்டும் பசுமையான புதுச்சேரியாக மாற்றும் வகையில் 75,000 மரக்கன்றுகளும் தொடக்க பெருவிழா இம்மாதம் 3ஆம் தேதி பாகு குமியில் உள்ள மணப்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. இதில் அரசு துறைகள், மாணவர்கள், அரசு சாரா நிறுவனங்கள், உள்ளூர் அமைப்புகள், தன்னாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மூலம் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 75,000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. எனவே மத்திய அரசானது இழப்பீட்டு காலத்தை 5 ஆண்டுகளுக்கு மேல் நீட்டிக்க வேண்டும் அல்லது 1/7/2025 முதல் ஜிஎஸ்டி இழப்பீட்டை ஈடு செய்ய கூடுதல் மத்திய நிதியை வழங்க வேண்டும் என்று குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு தடுப்பூசி திருவிழாக்கள், முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகின்றன.